Welcome friends, welcome to Niranjan Home Kitchen. நம்ம இன்றைக்கி வந்து வெண்டிக்காய் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெண்டிக்காய் வந்து ஒரு 300 கிராம் எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ரெண்டு சைடு இருக்கிற காம்புகளை வந்து நம்ம நீக்கிடலாம். அதை நீக்கிட்டு இந்த சைஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம வந்து இந்த மசாலா என்னென்னு எடுத்துக்கலாம். தேங்காய் சில்லி ஒரு ரெண்டு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், லைட்டாக பிரட்டினமாக தான் இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து தாளிப்புக்கு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன். அது கூட நம்ம நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயம் எதுனாலும் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த வளவளப்பு தன்மை இல்லாத அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கி விடலாம். அப்போ தான் வந்து கலரும் அப்படியே இருக்கும், நல்லாவும் வதங்கியிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சிட்ட மிளகாத்தூளை நம்ம சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த வெண்டிக்காய் மசாலுக்கு தேவையான மசாலா வந்து தேங்காய், பூண்டு, சோம்பு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதுவே இதுக்கு போதுமான அளவுக்கு. அந்த மசாலா வேகிறதுக்கு தண்ணி நம்மலாம் ஊற்றலை, கொஞ்சமாக கழுவி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம சிம்மில் போட்டே வேக வைக்கலாம், ஒரு மூடி போட்டு. அப்போ சிம்மில் போட்டு நம்ம வேக வைக்கும் பொழுது வெண்டைக்காய் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பிரட்டல் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.